ஹலோஹா, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிராக்கிள் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன ரீசன்ஸ்னால் இந்த டிப்ரெஷன் வருது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டிப்ரெஷன்னால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எனக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது என்னோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன ரீசன்னால் இந்த டிப்ரெஷன் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஆஃப்டர் டெலிவரி நமக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தை தான் நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மன அழுத்தம் என்னென்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்பு ரீதியாக வரக்கூடிய மாற்றம். நம்ம உடம்பில் என்னென்ன மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மள உடம்பில் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு நிறைய வந்து கோவம் வரும், எரிச்சல் வரும், இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து நடக்கும். ஸோ இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயும் வந்து இந்த மன அழுத்தம் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியிலையுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். வயிறு வந்து தொப்பவிலும், குண்டாகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய காரணம் இருக்குது. இதனாலேயும் நமக்கு வந்து டிப்ரெஷன் வந்து வருது. தென் நம்ம லைஃப் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பேபி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேறு மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து இருந்திருக்கும். பேபி வந்ததுக்கப்புறம் அப்படி கிடையாது. உங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பேபி வந்ததுக்கப்புறமா நம்மளால் ப்ராப்பர் ஸ்லீப் வந்து இருக்காது. ப்ராப்பராக வந்து எந்த ஒரு ஒர்க்கையுமே பண்ண முடியாது. அவங்களோட சாப்பாடை கூட ஒழுங்காக உட்காந்து சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பெருசாக தெரியாட்டாலும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷன் வந்து ஆகும். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா பேபியவே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வேறு எந்த ஒர்க்கையும் நம்மளால் ஃபீஸ்ஃபுல்லாக வந்து பார்க்க முடியாது. ஃபுல் டைம் பேபியவே டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாடி பெயின் வந்து இருக்கும். எதனால் இந்த பாடி பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெலிவரி ஆகியிருக்குது அப்படிங்கும்போது உடம்புக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்கும். சிசேரியன் அப்படிங்கும்போதெல்லாம் நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து கட் கொடுத்துருப்பாங்க, 7 layers வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ அதோடய பெயின்லாம் வந்து ஹீல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு 6 months வரைக்குமே டைம் எடுக்கும். 6 monthலேருந்து 1 year வரைக்குமே ஆகும், ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு கண்டிஷன்ஸ் வந்து பொறுத்து. ஸோ அந்த பெயின்லாம் வந்து நமக்கு இருக்கும். நார்மல் டெலிவரினா பெயின் இருக்காது அப்படிங்கிறது இல்லை, அந்த பெயினுமே வந்து இருக்கும். நம்மளோட யூட்ரஸ் வந்து நார்மலாக வந்து வரணும். ஸோ அதோட அது வரைக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து அந்த பெயின் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாகவே பேபியை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெஸ்ட் வந்து இருக்காது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் பேபி வந்து அழுவும், நம்ம வந்து எந்திரிச்சு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் வந்து ப்ராப்பர் ரெஸ்ட்டு கூட வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியாது. பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ உட்காந்துருந்து நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பேக் பெயின்லாம் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி பாடி பெயின் வந்து நமக்கு இருக்கும்போது அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். சரி, இதெல்லாம் கூட நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓரளவுக்கு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது வந்து இன்னுமே நம்மளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணும். சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, குழந்தை வந்து ஒல்லியாக இருந்துச்சு அப்படின்னா, குழந்தைக்கு வந்து பால் பத்தலை, நீ மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப குண்டாகிற, குழந்தைக்கு ஒழுங்காக பால் கொடுக்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து டிப்ரெஷன் ஆக்குவாங்க. குழந்தை ஒல்லியாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு பால் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து டிசைட் பண்ணி என்னென்னமோ பேசுவாங்க. ஸோ இந்த சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதுமே நம்மளை வந்து இன்னுமே டிப்ரெஷனுக்கு வந்து ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குண்டாக இருந்தால் அதுவும் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ரொம்ப சாப்பிட்ற, அதனால தான் உங்களோட உடம்பு வந்து குண்டாயிட்டிருக்குது, ஒழுங்காக வந்து வயிறு கட்டலை, அதனால தான் வயிறு வந்து தொப்ப போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பேசி பேசியே நம்மளை வந்து டிப்ரெஷன் ஆக்குவாங்க. இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து நமக்கு வருது. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் நமக்கு வரதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கோவம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோவம் தான். ஹை லெவல் ஆங்க்ரி வந்து வருது. ஸோ இதனால் யார்கிட்ட என்ன பேசுகிறது, எப்படி நான் வந்து நடந்துக்கிறது அப்படிங்கிறதே இல்லாமல் சடனாக பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் எரிஞ்சு விடுவோம். யாருன்னு இல்லை, இப்போ பக்கத்தில் யார் இருக்காங்க, அம்மா ஹஸ்பண்ட் யார் இருந்தாலும் சரி, ஒரு விஷயமாகவே இருக்காது அது, இருந்தாலுமே நம்ம அந்த விஷயத்துக்கு வந்து கோவப்படுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். எதுக்கு எடுத்தாலும் கத்துறது, டென்ஷன் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்.
ரீசெண்டாக கூட நம்மளோட ஒரு நியூஸில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஒரு பேபி வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்துடுச்சு. ஸோ அந்த குழந்தைய வந்து சேஃபாக வந்து காப்பாற்றிட்டாங்க. பட் அந்த குழந்தையோட அம்மாவை வந்து சோசியல் மீடியா அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து தேவையில்லாமல் ஏதோ பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ரெஷன்னால் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பேபி சேஃபாக வந்து வந்துருச்சு, பட் அந்த பேபியோட அம்மா வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிப்ரெஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை அந்த லெவலுக்கு வர கொண்டு விட்டுரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம போகக்கூடாது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போலாம் டிப்ரெஷன் இருந்துச்சு அப்படின்னா சூசைடு வர போகுது அப்படிங்கும்போது இதோட அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ இந்த டைமில் இப்படி தான் டிப்ரெஷன் இருக்கும், நம்ம அதிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதா யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி தவறான முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அவங்களாம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டு மூப்படி போயிட்டே இருப்பாங்க, பட் அதனால் பாதிக்கப்படுறது நம்ம தான். ஸோ அந்த சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து காது கொடுத்து கேட்கவே கூடாது. ஸோ பேசுகிறாங்களா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணுமே தவிர அதை நம்ம வந்து லிசன் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் டிப்ரெஷன் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அது வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எத்தனை மாதம் இருக்கும் எத்தனை இயர் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா குழந்தைங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து கடந்து தான் போய் ஆகணும். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு இது என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொன்றிலையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து புரிஞ்சு அதிலிருந்து நம்ம வந்து கடந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும். அவங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாங்க அப்படின்னா இன்னுமே குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணுவாங்க. ஸோ அவங்களே நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே இப்படி இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஒருவேளை அவங்க குழந்தைங்க வந்து சமத்தாக இருந்தாங்க, உங்கள் குழந்தைங்கள வந்து உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க, இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, மாமனார் மாமியார் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து தெரியாது. இப்போ இல்லை நம்ம வந்து தனியாகவே பார்த்துக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ தனியாக நம்ம லைஃப்பை மூவ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அவங்க வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னால கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். கம்மியாக ஆரம்பித்தாலும் இன்னொரு ஸ்டேஜில் நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத வந்து கண்டுக்காமல் போயிட்டு இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்ம லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணி போக முடியும் ஈஸியாக. நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்டேஜையும் அப்படியே இருந்துக்கிடாது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் உங்கள் லைஃப் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு, எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக எங்கிட்ட ஏதாச்சும் கேட்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு வந்து தாராளமாக மெயில் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன்.